வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸோட எம் சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சர்வர் தான் நம்ம முதல்ல எடுக்கணும், பட் ஆனால் நான் வந்துட்டு செகண்ட் அச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம் சர்வரில் வந்து எஃப்டிபி வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணோம். ஸோ எஃப்டிபி பார்க்காம நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் முதல்ல எஃப்டிபி பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எம் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டோம், எம்மோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த லோக்கல் சிஸ்டம்க்கு எம் சர்வர் பண்ணோம், ஐ மீன் எம் கான்செப்ட் வச்சு நம்ம பேக்கேஜ் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்ற கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எம் சர்வர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டென்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்பீட் பேக்கேஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம என்ன பண்ணோம், மீடியிலேருந்து கால் பண்ணோம், பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்ல கால் பண்ணி இதில் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது வந்து இந்த பேக்கேஜ் வந்து என்ன பண்ணும், கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும், தேவைப்படும் போது இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு லோக்கலாக லோக்கல் நெட்ஒர்க்லேருந்து ப்ரொவைட் பண்ணும் இது எம் சர்வர் வந்துட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்எஃப்டிபிடிங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது. இப்போ தெரியுதுங்களா, இப்போ விஎஸ்எஃப்டிபிடிங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் சர்வரில் இருக்கிற பேக்கேஜஸ் வந்துட்டு கிளைண்ட்ல இருக்கிற பேக்கேஜுக்கு போகுது. ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இது எப்படி நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஸோ எப்படி ஃபைல் அங்கே போகுது, பேக்கேஜ் அங்கே போகுது தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எப்படி இப்போ கான்ஃபிக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சினாரியோ வந்து இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்சில் வந்து, அதாவது இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பேக்கேஜஸ் உள்ளே கொண்டு போய் போட்டுருணும், போட்டுட்டு எஃப்டிபி இன்ஸ்டால் பண்ணி விட்டுருணும். எஃப்டிபி இன்ஸ்டால் பண்ணி உள்ள கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைண்ட் சைடில் சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்காது, அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த பின் கிடைச்சாலே போதும், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு உள்ளர என்ன சொல்கிறது, அங்கேருந்து பேக்கேஜஸை கிளைண்ட்டுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் சர்வர்லேருந்து. ஸோ அதுதான் நம்ம எப்படி அப்படிங்க பார்க்க போகிறோம். ஒன்று ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், எப்படி என்ன இந்த பேக்கேஜ் காப்பி பண்ணுறதுக்கும் அண்டு அந்த கிரியேட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும், வேறு எதுவும் கிடையாது. அந்த லொக்கேஷன் மட்டும் மாறும். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஸ்லாஷ் சாஃப்ட்டுங்கிற போர்ட்டலில் பண்ணோம், அப்படி பண்ணாமல் எஃப்டிபி ரிலேட்டட் இருக்கிற ஒரு ஃபோல்டரில் பண்ணணும், தட்ஸ் ஆல். அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அது என்னன்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம், லெட்ஸ் ப்ளே. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லைங்க, திரும்பவும் சொல்லிடுறேன் ஒரு தடவை தெளிவாக. எம் சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸை உள்ள காப்பி பண்ணி அந்த சர்வர் வந்துட்டு மற்ற கிளைண்ட்ஸ் 100, 200, 300, 400, 500 கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த இது கொடுக்க போகுது. கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உள்ளார வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சிடறேன், இது வந்துட்டு எஃப்டிபி ப்ரோட்டோகால் வழியாக அந்த பேக்கேஜஸ் எல்லாம் கிளைண்ட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிடுறேன், தட்ஸ் ஆல். வேறு எதுவும் கிடையாது, அதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் மிஷின் எல்லாமே இப்போ அப்போ தான் இருக்குது, கிளைண்ட் அப்பில் இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், சர்வரை கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிக் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு, ஐ ஓப்பன் புட்டி. ரூட் ரெட் ஹேட் ஒரு 1 மினிட் நான் அந்த இதை மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸை உள்ளே காப்பி பண்ணணும். எங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட் பேக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். மீடியா அமௌண்டால சிடி ஸ்லாஷ் டெஃப் சிடி ராம் ஸ்லாஷ் மீடியா சாரி நோ மீடியம் ஃபவுண்ட். அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. லெஸ் கொடுத்தா இல்லை, பேக் போயிட்டு திரும்ப ஓகே. ஸோ இந்த பேக்கேஜஸ் ஃபோல்டர் தான் எங்கே தூக்கணும் அப்படின்னா, சிபி ஸ்பேஸ் ஐஃபன் ஆர்விஎஃப் ஸ்பேஸ் பேக்கேஜஸ் இதை கொண்டு போய் ஸ்லாஷ் வேர் எஃப்டிபி பப் இது உள்ளே போடணுங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், வேர் எஃப்டிபி வந்து அனானிமஸோட இது பப்புக்குள்ளே போடுறோம், எப்படி கான்செப்ட் பண்ணது பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் காப்பி ஆகட்டும், நான் அது வரைக்கும் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். காப்பி ஆனதுக்கப்புறம்
கிரியேட் ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் காப்பிங். ஸோ காப்பி ஆகிட்டுருக்கு. நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த லொக்கேஷன் போய் செக் பண்ணலாம். /var/ftp /pub/packages. ஸோ ls கொடுக்குறோம். ஸோ எல்லா பேக்கேஜஸுமே இருக்குது, இது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், rpm -iv-h create repo delta rpm python delta rpm python-delta rpm ஸோ ஐ திங்க் இன்னொரு பேக்கேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் சி லிப் எக்ஸ்எம்எல். ஸோ லிப் எக்ஸ்எம்எல் 12-python pythy லிப் எக்ஸ்எம்எல். -pythy-l2-pythy-n கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா அது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெபாசிட்ரி நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதை கான்ஃபிகர் பண்ணுவோம். க்ரியேட் ரெப்போ /var/ftp/pub/packages கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா ரெபாசிட்ரி ஸ்டார்ட் ஆகிடும். இதை நம்ம லாஸ்ட் டைம் பண்ணது தான். ஸோ என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது முடிஞ்சிருச்சு, ரெபாசிட்ரி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ரெபாசிட்ரியை கான்ஃபிகர் பண்ணிடலாம். /etc/m.repo.d ls கொடுத்தோன்னா இந்த இவ்வளோ ரெபாசிட்ரிஸ் இருக்குல்ல, இந்த ரெபாசிட்ரிஸ் வந்து சிஸ்டமோட டிஃபால்ட் ரெபாசிட்ரிஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு அப்டேட்டட் பேக்கேஜஸ் கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ரெபாசிட்ரி பண்ணும்போது தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறேன், மேக் டைரக்டரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சென்ட் ஸ்டார் அப்படி கொடுத்து சாரி மேக் டைரக்டரி நியூ கொடுத்துட்டு மூ சென்ட் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நியூ கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கே நான் புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். விஐ m server.repo கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எம் சர்வர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நேம் கமெண்ட் கொடுக்குறேன், திஸ் இஸ் எம் சர்வர் ஃபார் அவர் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இது நானே நான் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துக்கிறேன். பேஸ் யுவர் அட்ரஸ் ஃபைல் /var/ftp/pub/packages enabled equal to 1 gpg check equal to 0 கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு எம் லிஸ்ட் ஆல் அப்படி கொடுத்தீங்கன்னா
அந்த ரெப்பாசிட்ரி நம்ம கான்ஃபிக் பண்ணது உள்ளார லோட் ஆகணும், ஆயிடுச்சுன்னா கரெக்டு, இல்லைனா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கணும், ஒருத்தன் திரும்ப தப்பு சரி பண்ணணும். ஐ திங்க் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் பார்த்தீங்களா, எம் சர்வர் பக்கத்தில் காட்டுறது இந்த மாதிரி காட்டணும், எம் சர்வர்னு வந்தால் தான் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம சர்வர் எண்டில் செக்யூரிட்டிலாம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சர்வீஸ் ஃபயர் வால் ஸ்டாப். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிளைண்ட் பக்கம் போகணும், கிளைண்ட் பக்கம் போய் அதை கான்ஃபிக் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். சாரி, கேன்சல். Change. சர்வருக்கே போகிறேன் திரும்ப. சாரி மக்களே, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன். 192.168.20.2 அதான் கிளைண்ட்டு. ஸோ இது வந்து சர்வர், இது பாருங்கள் சர்வர்னு போட்டிருக்கு, இது வந்து கிளைண்ட்டு. ஸோ கிளைண்ட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டை தான் கான்ஃபிக் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறது சார், ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், எஃப்டிபி ப்ரோட்டோக்கால் வழி தான் உங்களுக்கு வந்துட்டு பேக்கேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ என்கிட்ட எஃப்டிபி ப்ரோட்டோக்கால் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். விஎஸ்எஃப்டிபிடி ஸ்டேட்டஸ் இருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் அந்த எஃப்டிபி சர்வர் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இங்கே. ஸோ எம் எஃப்டிபி சர்வர் பண்ணும்போது நம்ம அந்த லொக்கேஷன் போயிட்டு ஆர்பிஎம் ஸ்பேஸ் ஐஃபன் ஐவிஹெச் கொடுத்து எஃப்டிபி ஸ்பேஸ் விஎஸ்எஃப்டிபிடி கொடுத்து பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண, டேரெக்டாக வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு செட் அண்ட் ஃபோர்ஸ் ஜீரோ கொடுத்துட்டு சர்வீஸ் ஃபயர் வால் டி ஸ்டாப் அப்படி கொடுத்துருங்க. செக்யூரிட்டியெலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை பின்னாடி பார்ப்போம், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தனியாக வரும்போது இதில் பார்த்து இப்போ எதுக்காக ஆஃப் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு ஸோ சிடி ஸ்லாஷ் இடிசி எம் டாட் ரெப்போஸ் டாட் டி உள்ளே போங்க. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பேஜ் இருக்கும். ஸோ இதே மாதிரி மேக் டைரக்ட்ரி நியூ சிஎல்ஐ கிளைண்ட் கிளைண்ட் பக்கம் இருக்கு இல்லையா. சில பக்கம் எம்வி கொடுத்து சிஇஎன்டி ஸ்டார் கொடுத்துட்டு நியூ சிஎல்ஐக்குள்ளே மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. இப்போ புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். விஐ கொடுத்து எம் கிளைண்ட் டாட் ரெப்போ அப்படி கொடுங்க. இன்சர்ட் எம் கிளைண்ட் அப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். நேம் ஈக்குவல் டு திஸ் இஸ் எம் கிளைண்ட் மெஷின் பேஸ் URL equal to FTP colon 192.168.20.1/ கொடுத்து இந்த இந்த அட்ரஸோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வேற எஃப்டிபிக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பப் அது கொடுத்துட்டு பேக்கேஜஸ் மட்டும் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 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 இதை கொண்டு போய் அப்படி நீங்கள் இதில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களா, டேரெக்டாக பேஜை காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. எனேபிள்டு ஈக்குவல் டு 1, ஜிபிஜி செக் ஈக்குவல் டு 0 அப்படி கொடுத்துருங்க. சேவ் பண்ணிடுங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்னு. இதை பாருங்கள், இந்த பேஜை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இதை வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன்.
இந்த அட்ரஸை நான் அப்படியே போட்டு என்டர் அடிச்சோன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும் பாருங்கள். ப்ரௌசர் லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஸோ கண்ட்ரோல் வி, இங்கே பாருங்கள் அப்படியே கொடுத்து என்டர் அடிக்கிறேன். பார்த்தீங்களா பப் பேக்கேஜ் எல்லாம் சரி, பேக்கேஜ் எல்லாம் லிஸ்ட்டாகவும் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜஸ்ட் இங்கே லோட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி போகிறதால என்ன ஆகிடும், பேக்கேஜ் விறு விறுன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தைரியமாக எம் லிஸ்ட்டு ஆல் அப்படி கொடுத்தாக்க சர்வர்லேருந்து இதை புல் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அவ்வளோதான். லோட் ஆகுது. அங்கேருந்து சர்வர்லேருந்து டவுன்லோட் ஆகுது. கேம் கிளைண்ட் வந்து ரெடி, பக்காவாக ரெடி ஆகுது, ரெடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை இவர் ஏதாவது ட்ரிக் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ டவுன்லோட் ஆச்சுல அதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். எம் கிளீன் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா டெலிட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த பக்கம் சர்வீஸ் ஆஃப் பண்ணி விட்டுறேன். சர்வீஸ் விஎஸ்எஃப்டிபிஇடி ஸ்டாப் அப்படி கொடுத்துறேன். ஏன்னா இந்த ப்ரோட்டோக்கால் வழி தானே அது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டா இங்கே எரர் மெசேஜ் அடிக்கணும் பார்த்தீங்களா. அங்கே போய் பேக்கேஜ் எடுக்க முடியலன்னு சொல்லி சொல்லுது. அதே நான் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் பேக்கேஜ் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் நம்பலாம், நான் வந்துட்டு கரெக்டாக நான் சொன்னது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இப்போ லோட் ஆகுது, ஃபஸ்ட் டைம் டைம் எடுத்தது, செகண்ட் டைம் டக் டக்குன்னு வந்துச்சு பாருங்கள். தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் எம் கிளைண்ட்டு இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ எம் இன்ஸ்டால் கொடுத்து எந்த பேக்கேஜ் கொடுத்தாலும் சரி அழகாக இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரப்போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம் வழியாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பேக்கேஜ் நேம் கொடுத்த போது இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தது எல்லாமே புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.